வாய் பேச முடியாத செவித்திறன் குறைபாடு இருக்க ஒரு மாற்றுத்திறனாளியர். 6 வருஷம் கழிச்சு இப்ப உங்க குடும்பத்தோட ஒரு ஹீரோவா வந்து சேர்த்து வச்சிருக்கிறது ஆதார் கார்டு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மையாவே 6 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்த 21 வயசு மாற்றுத்திறனாளிய ஆதார் கார்டு இப்ப உங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்கு. சரி, என்ன நடந்தது? இந்த ஆச்சரியமான சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்துல கக்காரியா மாவட்டத்தை சேர்ந்த 15 வயசான மாற்றுத்திறனாளி ஒருத்தர் நவம்பர் மாசம் 2016ல காணாம போயிருக்காரு. அதே 2016வது வருஷம் நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு இந்த சின்ன பையனை நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு வாய் பேச முடியாம செவித்திறன் குறைபாடு இருந்ததால ரயில்வே ஆபீசர்ஸ்லாம் அந்த பையனை நாக்பூர்ல இருக்க ஒரு காப்பகத்துல கூட்டிட்டு போய் படிச்சிருக்காங்க. அங்க இந்த சின்ன பையனுக்கு பிரேம் ரமேஷ் இங்காலே அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஒரு நாள் பிரேம் ரமேஷோட அடையாளத்தை ஆதார்ல பதிவு பண்ணணும்னு அந்த காப்பகத்தோட வார்டன் வினோத் அங்க இருந்த ஒரு ஆதார் சேவை மையத்துக்கு போயிருக்காரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பிரேம் ரமேஷோட கைரேகை ஏற்கனவே ஒரு ஆதார் நம்பர் கூட மேட்ச் ஆகிருக்கு. அதனால புதுசா ஒரு ஆதார் நம்பர் இவங்களால உருவாக்க முடியாம போயிருக்கு. என்ன இது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அடுத்ததா மும்பைல இருக்க யூஐடிஏஐயோட ஆபீஸ்க்கு நேரா போய் கேட்டிருக்காங்க. அங்க இருக்கவங்க செக் பண்ணி பார்த்ததுல பீகாரோட கக்காரியா மாவட்டத்துல சச்சின் குமார்ன்ற பேர்ல 2016ல ஆதார் நம்பர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை கேட்டு பயங்கர சந்தோஷப்பட்டவங்க அந்த சின்ன பையனோட அட்ரஸ்க்கு போலீஸ் மூலமா தகவல் சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி பையனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் நாக்பூருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஆதார் கார்டு மூலமா 6 வருஷம் கழிச்சு தன்னோட குடும்பத்தோட சேர்ந்ததுல சச்சின் குமார் செம்ம ஹாப்பியா இருக்காரு.